ஹலோ, இது என் பெயர் மருத்துவர் டாக்டர் எஸ்கே ரமேஷ். கால்நடை உதவி மருத்துவராக மாதவரம் மருந்தகத்தில் வேலை பார்க்கிறேன். தமிழ்நாடு அரசு கால்நடை உதவி மருத்துவர் சங்கத்தின் தலைமை நிலைய செயலாளராக பணிபுரிந்துகிறேன். இந்த கொரோனா நோய்க்காக தடுப்பு நடவடிக்கைக்காக எங்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசு கால்நடை உதவி மருத்துவ சங்கம் சார்பில் அனைத்து உறுப்பினர்களின் ஒரு நாள் ஊதியத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நிவாரண நிதிக்கு நாங்கள் அளித்துள்ளோம். மேலும் இந்த கால்நடை மருந்தகம் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள் அத்தியாவசிய சேவைகளின் அடிப்படையில் கீழ் வருவதனால் நாங்கள் தினந்தோறும் ஹாஸ்பிட்டல் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வரும் விலங்குகளுக்கும் நாங்கள் சிகிச்சை அளித்து கொண்டு வருகிறோம். மற்றும் பொதுமக்களுக்கு இந்த கொரோனா சம்பந்தமான நோய் தடுப்பு நடவடிக்கை, சமூக விலகல், கைகழுவும் ஹைஜீனாக எப்படி கை கழுவுறது, மற்ற தடுப்பு முறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அறிவுரை கூறுகிறோம். மேலும் பக்கத்து மாநிலத்திலிருந்து இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்திலிருந்து பறவை காய்ச்சல் சம்பந்தமாக எந்த நோயும் தமிழ்நாட்டுக்குள்ளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக செக் போஸ்ட்டில் எங்கள் துறை சார்பாக மருத்துவர்கள் எல்லாருமே பணிபுரிந்து அந்த நோய் வந்து உள்ளுக்க வராமல் இருக்கிறதுக்காக அந்த தடுப்பு நடவடிக்கைகளை எல்லா செக் போஸ்ட்களிலும் நாங்கள் வந்து மற்ற அரசு துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு அரசு கால்நடை உதவி மருத்துவர் சங்கத்தின் சார்பாக அனைத்து உறுப்பினர்களின் ஒரு நாள் ஊதியத்தொகை மொத்தம் 65 லட்சம். 2500 உறுப்பினர்கள் ஒரு நாள் ஊதியம் ஆக சேர்த்து மொத்தமாக 65 லட்சத்துக்கு அளவில் நாங்கள் தமிழக அரசு முதலமைச்சரின் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைக்காக அளித்துள்ளோம். மக்களும் அவர்களால் முடிந்த அளவுக்கு நிதி உதவியை இந்த கொரோனா தடுப்புக்காக அரசுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களால் முடிந்த அளவுக்கு முழு பணிகளும் நாங்கள் செல்கிறோம். கால்நடை மருத்துவர் என்ற முறையில் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகளால் இந்த கொரோனா நோய் மனிதருக்கு பரவுவதற்கு வாய்ப்பில்லை. முட்டை இறைச்சி அவற்றை சாப்பிடுவதனாலும் இந்த கொரோனா நோய் வந்து மனுஷனுக்கு பரவாது. இருந்தாலும் முடிந்தவரை வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பு பிராணிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளவும் வீட்டையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளவும் நம்மளுடைய சுகாதாரத்தையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு இது நோய் வந்து நோய் கொரோனா நோய் தடுப்புக்கு அரசுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்ளுங்கள்.